கைஸ் வெல்கம் டு மாம் அண்ட் டாட்டர்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போறது பன்னீரை வச்சு ஒரு சைட் டிஷ் தான், ஷாஹி பன்னீர். இது நம்ம நான், ரொட்டி, பூரி, சப்பாத்தி, கீ ரைஸ்க்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ஷாஹி பன்னீர் வீட்லயே எப்படி செய்யறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆனியன், டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக், பன்னீர், ஸ்பைசஸ், காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா, பட்டர், கசூரி மேத்தி, சால்ட். இப்போ ஒரு பேனில் பட்டர் சேர்த்துக்கிறேன், சால்டட் பட்டர் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் இதில் பட்டை கிராம்பு ஸ்பைசஸ் சேர்த்துக்கிறேன், வெங்காயம் சேர்த்துக்கிறேன், ஜிஞ்சரும் கார்லிக்கும் நல்ல பேஸ்டாக சேர்க்காம தனித்தனியாக சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா சார்ட் பண்ணிக்கலாம். நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், சின்னதாக இருந்ததுன்னா ஒரு மூணுலேருந்து நாலு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தக்காளி சேர்த்துக்கிறேன், ஒரு ரெண்டு தக்காளி, சின்ன சின்னதாக தான் இருக்குது, அதனால நான் ரெண்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை வரையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன், தண்ணியில் நல்லா கொதி வரணும். பாருங்க, இப்ப நல்ல கொதி வந்துருச்சு, கொஞ்சம் நல்ல மசிஞ்ச மாதிரி இருக்கு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நான் இதை வந்து மிக்சி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சிடுறேன் அந்த தண்ணியோடையே. பாருங்க, இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். இப்ப நம்ம இந்த வடிகட்டுறதுல சேர்த்துட்டு நல்லா ட்ரைன் பண்ணிக்கலாம். பிகாஸ் அந்த வெங்காயம் தக்காளி சாறுலாம் இருக்கும், அது நமக்கு வேண்டாம். நமக்கு இந்த மாதிரி கிளியர் லிக்விடாக தான் வேணும். ஸோ அதனால் நல்லா இதை ட்ரைன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அதே பேனில் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பன்னீரை வந்து நான் நல்லா குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் சேர்த்துட்றேன், பிளெயினாக தான், எந்த மசாலாவும் சேர்க்காமல் நார்மலாக சாட்டே பண்ணிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும், இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடும். பிளெயினாக போட்டோன்னா அப்படியே பிஞ்சிடும், அதனால தான். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அதே பேனில் நான் பட்டர் சேர்த்துக்கிறேன், திருப்பி ஒரு ஸ்பூன். சீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, அது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன், 2 ஸ்பூன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, பிகாஸ் நம்ம இதில் வேறு எந்த காரமுமே சேர்க்கலை. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கதை இதில் சேர்த்துடுறேன். அரைச்சி நம்ம அந்த தண்ணியை ட்ரைன் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த காஷ்மீரி சில்லி பவுடரோடு நல்லா சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா கொதி வந்திருக்கு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த டைமில் நம்ம சாட்டே பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துட்றேன். இது நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். அந்த ஆனியன் டொமேட்டோ பாயில் பண்ணுறோம்ல, அப்போ சொல்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பபிள் பபிள்ஸாக வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன், கசூரி மேத்தி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நமக்கு திக்காகணும், ஸோ அதனால நல்லா கொதி வரட்டும். ஒரு 3-5 மினிட்ஸ் வந்து இது பாயில் ஆனால் அந்த மசாலா பன்னீர்லலாம் கொஞ்சம் நல்லா சேர்ந்துருக்கும்.
கடைசியாக கரம் மசாலா போட்டால் தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் இருக்கும். நான் சும்மா கொஞ்சமாக சுகர் சேர்த்துருக்கேன், இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்ல கொதி வந்துருச்சு. நம்மளோட ஷாஹி பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஸ்டவ் பண்ணிடலாம். சூப்பரான ஷாஹி பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.